வணக்கம் நண்பர்களே, ஈசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போன வீடியோவில் பல்லாவரம் சந்தையில் விற்பனையாகக்கூடிய செடிகள் பற்றியும் அவற்றின் விலைகள் பற்றியும் விரிவாக பார்த்தோம். அதை தொடர்ந்து ரெண்டாவது பகுதியாக இந்த வீடியோவில் பல்லாவரம் சந்தையில் விற்கக்கூடிய செல்ல பிராணிகள் பற்றியும் அவற்றின் வகைகள் விலை விவரங்கள் பற்றியும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவுகளை நீங்கள் பார்த்துட்டு சந்தைக்கு போனால் ஒவ்வொரு பொருளின் உண்மையான விலை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு வியாபாரிகள் சொல்லும் அதிக விலை எவ்வளோன்ற தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேரம் பேசியும் வாங்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயனடைங்க. முதல்ல என்னென்ன பறவைகள் விற்பனைக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இது காக்டைல், இது ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த பறவை. இது இதிலே பல வண்ணங்கள் இருக்குது. இது கலர் ஒரு நாள் கோழி குஞ்சு. இது அடுத்தது வாத்துக்கள், மணிலா வாத்து, நாட்டு வாத்து, பங்களா வாத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. முயல் குட்டிகள், நாய் பப்பீஸு. இது காக்டைல் குஞ்சுகள். ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ். ஆட்டுக்குட்டி, ஆடுகள், நாய்க்குட்டிகள், அழகிய பல வண்ணப்புறாக்கள். இது ஆட்டப்புறா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செல்ல பிராணிகள் ஒவ்வொன்றின் விலை எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது வான்கோழி. இது வந்து ஜோடி 500 ரூபாய் விலை சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு மாதத்து குஞ்சுக. இது இது பண்ணைக்கோழி. இது நாட்டுக்கோழி குஞ்சுகள். இது இது 180 ரூபாய் இதோட ஒரு ஜோடி விலை. இது ஒரு மாதமான கருங்கோழி குஞ்சுகள். இதோட விலை 350 ரூபாய். இது பெர்ஷியன் பூனை. இது இது 8000 ரூபாய் சொல்கிறாரு விலை. இதே ஆண் பூனையாக இருந்தால் 8000ம், பெண் பூனையாக இருந்தால் 7000 ரூபாய் விலை சொல்கிறாரு. எல்லாம் நல்ல ஆரோக்கியமான குட்டிகள் இது எல்லாமே. இது வெள்ளை முயல் குட்டி, ஒரு ஜோடி 450 ரூபாய் சொல்கிறாரு. 400 ரூபாய்க்கு கேட்டு வாங்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்குறது இம்போர்ட்டட் ஃபைட்டர் ஃபிஷ்ஷுங்க. இது பாட்டிலில் வச்சு விற்கிறாங்க. இது பல வண்ணங்களில் இருக்குது. இதோட விலை ஒரு பாட்டிலில் இருக்கிற ஒரு ஃபிஷ்ஷு 150 ரூபாய் விலை சொல்கிறாரு. அடுத்ததாக ஆடுகள் விற்பனை செய்யும் இடத்த பார்க்கலாம். இங்கே பல ஊர்கள் இருந்தும் பல வகையான ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வராங்க. ஆடுகளில் அதோட ரகம், வயது, ஆண் பெண் போன்றவற்றை வச்சு விலை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி போடுற ஆடு, ரெண்டு குட்டி போடுற ஆடு, மூணு குட்டி போடுற ஆடுன்னு தரம் பிரித்து விலை சொல்கிறாங்க. ஒரு தாய் ஆடும் இரண்டு குட்டிகளும் சேர்த்து 14000 ரூபான்னு விலை சொல்கிறாரு. அதனால் ஆடுகள் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் இங்கே ஆடுகளை சரியான விலை கொடுத்து வாங்க முடியும். இங்கே ஒரு நாட்டு பசுவோட கன்றையும் வச்சுருந்தாங்க. இதோட விலை 2000 ரூபாய் சொல்கிறாரு. அடுத்ததாக நம்ம பார்க்குறது கருங்கோழி. இது பேரு 1500 ரூபாய் விலை சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஜெர்மன் ஷெப்பர்ட், நல்லா வளர்ந்த நாய். இது இது 18000 ரூபாய் விலை சொல்கிறாரு. நாய் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலே தெரியுது. இதோட ஒரு குட்டியை வச்சுருக்காரு. அந்த குட்டி வந்து 13000 ரூபாய் விலை சொல்கிறாரு. இது ஒருத்தர் 12000 ரூபாய்க்கு விலை கேட்டுக்கிட்டு இருந்தார். இது ஜெர்மன் ஷெப்பர்ட் மற்றும் லேப்ரடார் நாய்க்குட்டிகள். இது அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த வான்கோழி குஞ்சுகள். இது வான்கோழி குஞ்சுகள் பேர் 500 ரூபாய் சொல்கிறாங்க. அது ஒரு மாதத்து குஞ்சாக இருந்தால் 500 ரூபாயும், 2 மாதம் 3 மாதம் ஆன குஞ்சுகளாக இருந்தால் கூட 100 ரூபாய் 200 ரூபான்னு விலை அதிகம் வச்சு விற்கிறாங்க. இங்கே நாட்டு வாத்து, மணிலா வாத்து, பங்களா வாத்து, வெள்ளை வாத்து, அதில் சிகப்பு தலை வச்சது அப்படின்னு பல வகை வாத்துக்களை பார்க்கலாம். இதில் மணிலா வாத்து ஒரு பேர் 2000லேருந்து 2500 ரூபாயும், பங்களா வாத்து 1000 ரூபாய் ஒரு பேரும், சிகப்பு தலை உள்ள வெள்ளை வாத்து ஒரு பேர் 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த விலைகள்லாம் அந்த வாத்தோட வயசை பொறுத்தது, முட்டையிடும் பருவம் இல்லை முட்டையிட்டு முடிஞ்ச பருவம் அதெல்லாம் பொறுத்து இந்த விலைகள் நிர்ணயம் பண்ணுறாங்க. இது முட்டையிடும் பருவத்தில் உள்ள வான்கோழிகள். இது ஒரு பேர் 1200 ரூபாய் விலை சொல்கிறாங்க. இது ஒரு கிராஸான நாட்டு நாய்க்குட்டி.
இதோட விலை 400 ரூபாய் சொல்கிறாரு. இதுவும் பூனைகள் விற்கக்கூடிய கடை தான். இங்கேயும் அந்த பெர்ஷியன் வகையை சேர்ந்த பூனைகள் தான் விற்கிறாங்க. பல வண்ணங்களில் இங்கே பெர்ஷியன் வகை பூனைக்குட்டிகள் இருக்குது. இந்த குட்டிகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அவர் கையில் வச்சுருக்க குட்டியை பாருங்கள், பொம்மை மாதிரியே இருக்குது. இதோட விலை 6000 ரூபாய் சொல்கிறாரு. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஃபேன்சி கோழி. இதோட விலை 1100 ரூபாய் சொல்கிறாங்க. 1000 ரூபாய் வரைக்கும் விலை கேட்டு வாங்கலாம். இதில் கருப்பு ப்ரௌன்னு இன்னும் ரெண்டு கலர் வச்சுருக்காங்க. அடுத்தது நாட்டுக்கோழிகள் விற்பனை செய்யக்கூடிய கடை. இது பேர் 700 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு சேவல், ஒரு பொட்டை. இவங்ககிட்டயே ஒரு நாள் கோழி குஞ்சு, ஒரு வாரமான கோழி குஞ்சுங்கள், ஒரு மாதமான கோழி குஞ்சுன்னு பல சைஸில் கோழி குஞ்சுங்கள் இருக்குது. இதோட ஜின் கோழி குஞ்சுகளும் காக்டெயில் குஞ்சுகளும் வச்சுருக்காங்க. கிராப் கோழி குஞ்சுகளும் இவங்க விற்பனை செய்கிறாங்க. இந்த கடையில் பல அழகான லவ் பேர்ட்ஸ் விற்கிறாங்க. இது ஒரு பேர் 300 ல இருந்து 350 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. அது அந்த கலரை பொறுத்து இந்த விலை வேறுபாடு இருக்குது. இந்த கடையில் காக்டைல், லவ் பேர்ட்ஸ், இதுக்கான ஃபின்ச்சஸ், இதுக்கான குண்டுகள் விற்கிறாங்க. இது ஸ்டீல் குண்டும் இருக்குது, இல்லை மரத்தில் செய்யப்பட்ட கம்பி வலை பொருத்தப்பட்ட குண்டுகளும் இருக்குது. இது 300 ரூபாயில் ஆரம்பித்து பெரிய சைஸு குண்டு 2000 ரூபாய் வரைக்கும் விலை விற்கிறாங்க. இது முயல்கள் விற்கக்கூடிய கடை. இது ஒரு மாதத்து முயல் குட்டி, ஒரு பேர் 500 ரூபாய்க்கும். நல்ல வளர்ந்த முயல்கள், குட்டி போடுற சமயத்தில் இருக்கிற அந்த சைஸ் முயல்கள் 1500 ரூபாயிலிருந்து 1800 ரூபாய் ஒரு ஜோடி அந்த விலைக்கு விற்பனை செய்கிறாங்க. இந்த ஒரு மாதத்து வாத்து குஞ்சுகள் 300 ரூபாய்க்கும், அப்படியே இந்த ஜின் கோழிகள் அதுவும் 300 ரூபாய்க்கும் ஒரு பேர் விற்பனை செய்கிறாங்க. இவர் ஒரு பேர் வாங்குறாரு. அடுத்ததாக நம்ம பார்க்குறது காக்டைல் பறவைகளை பற்றி. இந்த காக்டைலில் லுனிட்டோ, ஆல்பினோ அப்படின்னு ரெண்டு வெரைட்டி வச்சுருக்காங்க. இந்த லுனிட்டோ காக்டைல் தலைப்பகுதியில் ஒரு ஆரஞ்சு நிறத்தில் வட்டம் போட்ட மாதிரி இருக்கும். இந்த வகை காக்டைல் ஜோடி 3500 ல இருந்து 4000 ரூபாய் விலை வரைக்கும் கிடைக்குது. அடுத்ததாக ஆல்பினோ காக்டைல். இது உடல் முழுவதும் ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். இதோட உடம்பில் வேறு எந்த நிறமும் இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாகவே இருக்கும். இந்த வகை காக்டைல் நல்லா வளர்ந்த பறவைகள் 4000 ல இருந்து 4500 ரூபாய் விலை வரைக்கும் விற்கிறாங்க. காக்டைலை பொறுத்த வரைக்கும் வளர்ந்த பறவைகளை விட சின்ன குஞ்சுகள், அதாவது ஒரு மாதமானது 1.5 மாதமான குஞ்சுகளை தான் பலர் தேடி வாங்கிட்டு போகிறாங்க. இந்த சிறிய குஞ்சுகளுக்கு நம்ம ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட நல்லா பழகும், விளையாடும், நாம் கூப்பிட்டா வரும். அதனால் இவைகளும் பெரிய காக்டெயில்களுக்கு இணையாக விலை வச்சு விற்கிறாங்க. பிறந்து 1 மாதம் ஆன இந்த காக்டெயில் குஞ்சு ஒன்றின் விலை 1500 ரூபாய். அடுத்ததாக பறவைகளில் நம்ம பார்க்குறது ஃபின்ச்சஸ். இது எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய பறவை. மேலும் லவ் பேர்ட்ஸ் மாதிரி இது அதிகமாக சத்தம் போடாது. அதனால் பிளாட்ஸில் இருக்கிறவங்களும் இதை அதிகமாக விரும்பி வளர்க்குறாங்க. இதோட வகைகள், வண்ணங்கள் இதை பொறுத்து இதுக்கு விலை சொல்கிறாங்க. இந்த ஃபின்ச்சு பறவைகள் ஒரு ஜோடி 400 ரூபாய் விலையிலிருந்து ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ். இந்த பறவைகள் பல வண்ணங்களில் பார்ப்பருமணங்களை கவரும்படி இருக்கும். இதிலும் நிறங்களை பொறுத்து தான் விலைகள் வேறுபடுது. நல்ல பச்சை நிறமுள்ள லவ் பேர்ட்ஸுகள் ஒரு ஜோடி 2600 ரூபாய்க்கும், மஞ்சள் நிறமுள்ள லவ் பேர்ட்ஸ் ஒரு ஜோடி 3000 ரூபாய் விலையிலையும் கிடைக்குது. இது நாம் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கான கடை. இந்த கடையில் பறவைகள், விலங்குகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள், அவற்றின் உணவு வகைகள், கோழி தீவனம் வைப்பதற்கு தேவையான ஃபுட் ட்ரே, வாட்டர் ட்ரே, சிறிய குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய சிரஞ்சுன்னு, அது மட்டும் இல்லாமல் பல வகை தானியங்கள், இதில் நாய்க்கு தேவையான ஃபுட்ஸு, பூனைகள், காக்டைல், ஃபின்ச்சுன்னு பல வகை செல்ல பிராணிகளுக்கும் தேவையான அதற்கதற்கேற்ற உணவு வகை பொருட்களும் பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க. அந்த பாக்கெட்டில் விலைகளும் அதன் மேலேயே எழுதி வச்சுருக்காங்க. இந்த கடைகளில் கூகுள் பே, ஃபோன்பே இதில் இந்த வழியாக பணம் செலுத்துவதற்கான வசதியும் இருக்குது. இவர் கையில் வச்சுருக்க நாய்க்குட்டியை பாருங்கள், பொம்மை மாதிரியே இருக்குது, டெடி பியர் மாதிரி. இது பெமரேனியன் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இதோட விலை 6000 ரூபாய் சொல்கிறாரு.
இதே மாதிரி இன்னும் ரெண்டு குட்டிகளும் வச்சுருக்காங்க. பிறந்து 35 நாட்களான லேபர்டாப் குட்டிகள் 10,000 12,000 ரூபாய் விளையும் போது, இதில் ஆண் குட்டி 12,000 பெண் குட்டி 10,000 ரூபாய் விலையிலையும் விற்கிறாங்க. இதே அளவுள்ள ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்க்குட்டிகள் ஆண் குட்டி 14,000 பெண்ணாக இருந்தால் 13,000 12,000 ரூபாய் அந்த ரேட்லேயும் விலை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த விலையுறைந்த நாய்க்குட்டிகள் மட்டும் இல்லாமல் நாட்டு நாய்க்குட்டிகளும் இந்த சந்தையில் விற்பனைக்கு வருது. நாய்கள் வளர்ப்பில் அனுபவம் இல்லாதவர்களும் புதிதாக நாய் வாங்க நினைப்பவர்களும் இங்கே நாய்களின் தரம் பார்த்து வாங்கணும். ஏன்னா பல வகை கலப்பின நாய்களும் இங்கே விற்பனைக்கு இருக்குது. அதனால் நாம் ஒரிஜினல் பிரீடு உள்ள குட்டிகளை தேர்ந்தெடுத்து வாங்கணும். அதனால் நாய்கள் வளர்ப்பில் அனுபவம் உள்ளவர்களை கூட கூட்டிகிட்டு போகணும். இல்லை அவர்கள் வர முடியலைன்னா கூட அவர்கள்கிட்ட ஒரிஜினல் பிரீடு எப்படி கண்டுபிடிப்பதுன்னு கேட்டு அதன்படி நம்ம வாங்கலாம். பல்லாவரம் சந்தையில் இந்த அழகான பறவைகள், அதன் குஞ்சிகள், பூனை குட்டி நாய்கள் ஆகியவற்றை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்துக்காகவே இவைகளை வாங்கலைனாலும் பார்த்து மகிழ பல பேர் சந்தைக்கு வராங்க. நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற இந்த அழகான குட்டிகள், அதுவும் குறிப்பாக நாய்க்குட்டிகள் கண்களை சற்று உற்று பார்த்தா அதில் ஒரு சோகம் தெரியும். அதுக்கு காரணம் பால் குடி மாறாத அந்த பச்சிளம் குட்டிகள் அதன் தாயை நினைத்து ஏக்க அடையிறது தான். நேற்று வரை தாயிடம் இருந்த அந்த குட்டிகள் தன் தாய் வரமாட்டாளா என்ற ஏக்கத்துடன் பார்ப்பது போல இருக்கிறது அதன் பார்வை. அது பக்கத்தில் போகிறவங்களை எல்லாரும் நீங்களாவது என் தாயிடம் என்னை சேர்ப்பீங்களா அப்படின்னு கேட்பது போல் அதன் பார்வை இருக்கும். இந்த குட்டிகளின் இயக்கத்தை எப்படி தீர்ப்பது அப்படின்றது எனக்கு தெரியல. மேற்சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பல்லாவரம் சந்தையில் விற்பனையாகும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பற்றியும் அவற்றின் விலை விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.